ஹலோ வணக்கம். நம்ம இப்போ ஃபோர்ட்நைட் அப்படின்ற கேமை வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த கேமை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பப்ஜி அப்படின்ற கேம் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஃபேமஸ் அப்படிங்கிறனால அது கூட கம்பேர் பண்ணி தான் நான் ஃபோர்ட்நைட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கூகுளில் போய் டாப் 10 பேட்டில் ராயல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்பர் 1ல இருக்கிறது ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ். ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு பேட்டில் ராயல் கேம் தான். ஜஸ்ட் லைக் பப்ஜி, இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம். தேர்ட் ரேங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன். ஃபோர்த் ரேங்கில் தான் பார்த்தீங்கன்னா பப்ஜி இருக்குது. இப்போது வார் ஜோன் பார்த்தீங்கன்னா அது வந்து பிசி வெர்ஷன், ப்ளே ஸ்டேஷன் இதிலலாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 150 பிளேயர்ஸ் அது மாதிரி. ஆனால் நம்ம இப்போ ஃபோர்ட்நைட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ட்நைட் பற்றி பார்க்கலாம். வேர்ல்ட் லெவலில் நம்ம 2 ரேங்கில் இருக்கிறது தான் ஃபோர்ட்நைட் பேட்டில் ராயல். இதை பொறுத்த வரைக்கும் நல்லா கலர்ஃபுல்லான கேமு. பார்த்தா வந்துட்டு நிறைய ஃபன்னி அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபோர்ட்நைட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இது அனிமேட்டட் வெர்ஷன், அதாவது ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே அனிமேட்டட் வெர்ஷன்றதுனால நிறைய பாப்புலர் கேரக்டர்ஸ் லைக் பேட்மேன், சூப்பர்மேன், அப்புறம் ஃபேமஸ் கார்ட்டூன் கேரக்டர் ரிக் அண்ட் மார்ட்டி இது மாதிரி நிறைய ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதனால அவங்களோட ஈமோட்ஸு அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், எடி பிளேயபிளாக இருக்கும், நல்லா வந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதே சமயத்தில் கேம் பிளேவும் வந்து ஃபோர்ட்நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது கூட இப்போ லேட்டஸ்ட்டு சீசன் பப்ஜி மாதிரியே தான். டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கும் ஐலாண்ட் மேலே, அதுலேருந்து நம்ம ஜம்ப் பண்ணலாம் நம்மளோட லொக்கேஷனுக்கு. அதுக்கப்புறம் இதோட லூட்டிங் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா பில்டிங் ஐட்டம்ஸ், வுட்டு, பிரிக் இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங்ஸு, ட்ரீஸ் இது மாதிரி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அதை லூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்துட்டு செஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். அந்த செஸ்ட்லேருந்து நம்ம கன்னு, ஹெல்த் ஐட்டம்ஸ் அது மாதிரி எல்லாத்தையும் லூட் பண்ணிக்கலாம். பேக் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இது மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது அந்த வுட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஐட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம பில் பண்ணலாம். பப்ஜி மாதிரியே தான் மேப்பில் பெரிய சர்க்கிள் இருக்கும், 100 மெம்பர்ஸ் வந்து அந்த மேப்புக்குள்ளே இருக்கணும். சர்க்கிள் சின்னதாகிட்டே வரும், லாஸ்ட்டு ஃபைனல் சர்க்கிளில் இருக்கவங்களில் வந்து எல்லா யார் கடைசியாக வின் பண்ண நிற்கிறாங்களோ சாகாமல் அவங்க தான் வின்னர். அதே மாதிரி ப்ளஸ் இது மாதிரி ஏலியன் ஷிப்ஸ் இது மாதிரி நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம அட்வான்டேஜுக்கு வின் பண்ணலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ரீபூட் வேன், இதில் தான் நீங்கள் சப்போஸ் ஒருத்தர் வந்து இறந்துட்டார்னா டீம்மேட்டு, நம்ம டீம்மேட் வந்து இந்த ரீபூட் வேனில் வந்து நம்மளோட கார்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ரீபூட் பண்ணால் நம்ம வந்து அகெயின் இந்த கேமுக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பப்ஜி மாதிரியே நம்ம டீம்மேட் வந்து நாக் ஆகிட்டா இதில் வந்து ரிவைவ் பண்ணலாம், நம்ம சேஃபான லொக்கேஷனுக்கு வந்து ரிவைவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்த்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேப் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் ஓடிட்டே இருக்கும். அந்த டைமர் வந்து ஜீரோக்கு வந்துடுச்சுன்னா, ரீசெட் ஆச்சுன்னா அந்த பெரிய சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபோர்ட்நைட்லேயும் கூட சோலோ, டுவோஸ், ட்ரியோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் லைக் பப்ஜி இதுலேயும் ஜோன் இருக்குது. ஜோனை வந்து இதில் ஸ்டாம்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் 1 HP தான் குறையும், போக போக ஹெச்பிஸ் வந்து நிறைய ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டாமை விட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. பப்ஜியில் வந்து ஏர்ட்ராப் எப்படி போட்டு அதில் வந்து லெஜெண்ட்ரி லூட் கிடைக்குமோ அதே மாதிரி இதுலேயும் லெஜெண்ட்ரி லூட் உண்டு. ஏர்ட்ராப்பில் போயிட்டு லெஜெண்ட்ரி லூட் வேணும்னா எடுத்துக்கலாம். பப்ஜி எப்படியோ அதே மாதிரி தான் மற்ற எல்லா பேட்டில் ராயல் கேம்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், பட் வித் பெட்டர் ஃபீச்சர்ஸ், பெட்டர் என்டர்டெயின்மெண்ட். இதில் யார் ஃபைனலாக வந்து நின்று அந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க தான் வின்னர். அதே அவங்களுக்கு தான் சிக்கன் டின்னர்.